ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலையிலேயே இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு எனக்கு தெரியல. என்ன நடந்துட்டுருக்கு? என்னது, பார்பி குளிக்கியா? இப்போவாது குளிக்க வைங்க. அவ்வளோ பார்பிக்கும் முகத்துலேயும் சரி முடியிலையும் சரி ஃபுல்லாக அழுக்கு. அப்படி தானே மகி? ஸ்கெட்சை வச்சு தேய்ச்சி 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 உங்கள் வீட்டில் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு பார்பி வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, பார்பி வந்து ஃபஸ்ட்டு விஷயம் பார்பி மூஞ்சி ஃபுல்லாக ஸ்கெட்சாக இருக்கும். செகண்ட் விஷயம் பார்பி ட்ரெஸ்ஸே போட்டிருக்காது. எல்லா பார்பிக்கும் ட்ரெஸ்ஸே ட்ரெஸ்ஸாக ஊற்றுருவாங்க. அதுதான் இவங்களோட வேலையே. அப்படிதானே? ஆ, மாற்றுவோம். ஓகே. குட்டீஸ் இருந்து நல்ல சூப்பராக ஸ்விம்மிங் பூலில் விளையாடிட்டுருக்காங்க. இங்கே மழை கொஞ்சம் சரியாயிடுச்சு, அதனால் வந்து கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சாச்சு. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராகி புட்டு, அது முடிச்சாச்சு. இன்றைக்கி மத்தியானம் வந்து மீன் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு வந்து சாலை மீனை வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஆக்சுவலி நான் க்ளீன் பண்ணல, இங்கே வந்து ஹோம் டெலிவரி உண்டு. அந்த ஹோம் டெலிவரி கடையிலே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து மத்தியானம் பண்ண போகிறேன். பிக் பாஸ் சொல்லிட்டு நான் இப்போ வந்து வீடியோ இப்போ தான் பப்ளிஷ் பண்ணேன். இப்போ வந்து வேலையை ஆரம்பிச்சிடுவேன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபிஷ் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இந்த மீன் வந்து இதில் கொதிச்சு குக் ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட சூப்பரான ஃபிஷ் கறி ரெடி. இங்கே நாகர்கோயிலில் நல்ல மழை. நாங்கள் வந்து ஷாப்பிங் போயிட்டுருக்கோம். நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு. ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நோ நீட் பிரெட். அதுதான் வந்து பண்ண போகிறோம். நோ நீட் பிரெட் அப்படின்னா என்னென்னா, இந்த பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குட்டீஸ் கூட பண்ணுறதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி. என்னென்னா, இந்த பிரெட்டை நீங்கள் வந்து பிசையவே தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து விட்டுட்டோம்னாலே இந்த பிரெட் வந்து நம்ம பேக் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பிரெட்டை பேக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 15 ஹவர்ஸ் வெயிட் பண்ணவேணும். ஸோ இது வந்து நீங்கள் முந்தின நாள் நைட்டு பண்ணிட்டீங்க. மகி அம்மாவோட காஃபி. முந்தின நாள் நைட்டு நீங்கள் இதை பண்ணி வச்சிட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்கள் இந்த பிரெட்டை வந்து பேக் பண்ணலாம். அண்ட் இந்த பிரெட்டு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சவர்டோ பிரெட் மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு வந்து க்ரஸ்டியாக உள்ள ஃப்ளஃபியாக இருக்கக்கூடிய ஒரு பிரெட். ஓகே, ரெடியா? ரெடியா? ஓகே, அம்மா இந்த காஃபியை குடிச்சிட்டு வந்து உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே
ஸோ இந்த நோ நீட் பிரெட் பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து 3.5 கப் வந்து மைதா மாவு தேவை, அதுக்கப்புறம் உப்பு தேவைக்கு தக்கன, அதுக்கப்புறம் ஈஸ்ட் வந்து ஜஸ்ட் வந்து 1/4 டீஸ்பூன் ஈஸ்ட்டு தான் நமக்கு தேவை. ஏன்னா வந்து இந்த பிரெட்டை நம்ம வந்து நிறைய நேரம் ஃபெர்மெண்ட் ஆக விட போகிறோம், அதனால நம்ம வந்து ஈஸ்ட் நிறைய போடக்கூடாது, வெறும் 1/4 டீஸ்பூன் ஈஸ்ட். அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.75 கப்பு 1 கப், அதுக்கப்புறம் 3/4 கப் வந்து தண்ணி, வார்ம் வாட்டர்லாம் இல்லை, நார்மல் டேப் வாட்டர் தான் எடுத்து வச்சுருக்கேன், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர். அதனால் கூலாகவும் இருக்கக்கூடாது, வார்மாகவும் இருக்கக்கூடாது, நார்மல் தண்ணி இவ்வளோதான். எஸ், அதுக்கப்புறம் இப்போ வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸையும் பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து டோ வந்து இந்த டேனிஷ் விஸ்க் இருக்குல்ல, இந்த டேனிஷ் இது வந்து டோ விஸ்க்னு, நான் இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த இதை வந்து தான் வச்சு தான் மிக்ஸ் பண்ண போகிறேன், அதனால நமக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். ஆமாம், ஃபர்ஸ்ட் 3 கப் வந்து மைதா மாவை அந்த பவுல்ல போடணும். 3 கப்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு அடுத்து இன்னொன்னு அடுத்து. ஆமா அடுத்து இந்த மாதிரி 3 கப்ஸ். 1 and 2 1 and 2 1 1 2 3 4 and 2. ஓகே, கிளலலாம் 3 கப்ல அதா பண்ணு. 3 கப் 3 கப்ஸ் இல்லை 3.5 கப். நம்மளையே குழப்பி விட்டுருவாளுங்க. 3.5 கப் மைதா மாவு. ஓகே, மகிழி சண்டை போடக்கூடாது. 1/4 டீஸ்பூன் ஈஸ்ட். அதுக்கு அடுத்து கொஞ்சம் உப்பு. சாரி, நானே போட்டுக்க, நானே போட்டுக்கேன். மகி அக்காட்ட கொடு, அக்கா இது உனக்கு ஸ்ட்ரென்த் வேணும், கையில் நல்ல பலம் வேணும், உனக்கு பலம் இருக்கா? சரி, நீ ஒரு மிக்ஸ் பண்ணும், அப்புறம் அக்கா ஒரு மிக்ஸ் பண்ணுவா, சரியா? நான் வந்து வச்சிருக்கிற 1 and 3/4 கப் வந்து தண்ணியை வந்து அப்படியே ஊற்றிடப்பேன். சிந்தக்கூடாது, பையன் மிக்ஸ் பண்ணலாம். சண்டை போடாம மிக்ஸ் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு வந்து டோ ரொம்ப டைட்டா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கூட வந்து தண்ணி ஊத்திக்கலாம். டைட்டாலாம் இல்லை, நீங்க ஒழுங்கா மிக்ஸ் பண்ணு, கரெக்டா இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட டோ வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கியாக தான் இருக்கும், அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க. நமக்கு வந்து சாஃப்டாக டோ இல்லை அப்படின்னு இந்த மாதிரி தான் இருக்கணும். கடிங்க கணிக்கிறேன், இந்த மாதிரி ஸ்டிக்கியாக தான் இருக்கணும் டோ. ஓகே, எண்ணெய் விடக்கூடாது. இதுக்கு ஜஸ்ட் 4 இன்க்ரீடியன்ட் என்னெல்லாம், மைதா மாவு, மகி செல்லுகாலான்னு பார்ப்போம். மகி செல்லு, இதில் என்னெல்லாம் போட்டோம்? எப்படி சண்டை போடுவா பாருங்க. சரி, மகா இருக்கா மகியும் இருக்கா? மகி நீ ஒரு மிக்ஸ் கொடுத்து அக்காவுக்கு கொடுக்க, இல்ல அக்கா இப்போ இருக்கா? நீங்கள் எவ்வளோதான் மிக்ஸ் பண்ணாலும் இனிமேல் மிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ஸ்டிக்கி டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி இதை வந்து ஏதாவது ஒரு வார்ம் பிளேஸில் வந்து ஒரு 15 மணிக்கூர் வச்சுருங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:00 ஆச்சு,
நான் நாளைக்கு மார்னிங் ஒரு 10-11 போல் இந்த ப்ரெட்டை வந்து பேக் பண்ணுவேன். ஸோ இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபெர்மெண்டேஷன் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு, அப்படி நல்ல இதாக இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து நம்ம பிசையாத்ததுனால, அதாவது நல்லா நீட் பண்ணாததுனால க்ளூட்டின் வந்து பெருசாக ஃபார்ம் ஆகிருக்காது. அதனால் நம்ம இதில் இருக்கக்கூடிய அந்த க்ளூட்டின் ஸ்ட்ராண்ட்ஸை வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, டோவை எடுத்து அதுக்கு மேலேயே வந்து ஒரு திருப்பி ஒரு 2-3 தடவை வந்து ஃபோல்ட் பண்ணி விடணும். ஸோ அதுதான் வந்து அதாவது சைட்லேருந்து எடுத்து அதுக்கு மேலே ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்படி எடுத்து இதுக்கு போட போகிறோம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய க்ளூட்டின் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். அப்போ வந்து நம்ம ப்ரெட்டுக்கு உள்ளாடி அந்த போரஸாட்டு டெக்ஸ்சர் கிடைக்குதுல்ல, இந்த ஓட்டை ஒட்டையாட்டெலாம் வரும், சாஃப்ட் ஆட்டு, அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த டோ வந்து இப்போ ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், அதனால் நம்ம வந்து கையை வச்சு பண்ணும்போது கையில் இப்படி ஒட்டும். அதனால் என்ன பண்ணணும்னா, ஒரு தண்ணி வச்சுக்கோங்க, இந்த தண்ணியில் உங்கள் விரலை நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அதை வச்சு பண்ணும்போது உங்களுக்கு கையில் ஒட்டாது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுதுல்ல, இது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், ஆனால் வந்து ட்ரஸ்ட் பண்ணி பண்ணுங்கள், ப்ரெட்டு சூப்பராக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டோ வந்து ஃபார்மேஷன் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதை மூடி வச்சுட்டு திருப்பி ஒரு 1/2 மணிக்கூர் கழித்து வந்து இதே மாதிரி பண்ண போகிறேன். திருப்பி அதை மூடி வச்சுட்டு மறுபடியும் ஒரு 1/2 மணிக்கூர் கழித்து வந்து இதே மாதிரி பண்ண போகிறேன். ஸோ 2 டைம் ஓவராலாக இப்படி பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ வந்து நம்ம மோல்டு பண்ணக்கூடிய டைமு, நான் யூஸ்வலாக ஈஸியாக எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து துணியில் வந்து மாவு போட்டுட்டு அந்த துணியில் இந்த டோவை வச்சு ரைஸ் ஆனதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக அதை திருப்பி வந்து நம்ம பேக் பண்ணக்கூடிய ட்ரேயில் மாற்றி அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. அது ரொம்ப கஷ்டம். நான் யூஸ்வலாக எப்படி பண்ணுவேன்னா, இந்த மாதிரி எந்த ஷேப்பில் லைக் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரெட்டு வேணுமோ அந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் வந்து நம்மளோட ஆடி எக்கோ பேக் தான் யூஸ் பண்ணுறேன். பார்ச்மெண்ட் பேப்பர் வேணும் நம்மளுக்கு வந்து. இது வந்து டைரெக்டாக இதை வந்து நம்ம அவனில் பேக் பண்ணிடலாம், அதனால் இது ஒட்டாது. அதனால் நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை லைட்டாக இப்படி கசக்கிட்டு இந்த பவுலில் வந்து லைன் பண்ணிடுவேன். இந்த பவுலில் லைன் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் மாவு தூவிடலாம். ஸோ லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளோட டோவை வந்து நம்ம ஷேப் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் லைட்டாக மாவு போட்டுட்டு நம்ம இங்கே வச்சுருக்கோம்ல இந்த டோ, அந்த டோவை வந்து நம்ம இதில் வந்து இப்போ லைட்டாக இதை ஷேப் பண்ணி இதை பவுலில் மாற்ற போகிறோம். ஸோ இப்போ இங்கே நான் வந்து டோவை வந்து இந்த பவுலில் மாற்றிட்டு, இது பார்க்குறதுக்கு இதாக தான் இருக்கும், ஆனால் இது ஒரு 2 hours நம்ம ரைஸ் பண்ண விட்டுறலாம். அதுக்கப்புறம் இதை அப்படி பேக் பண்ணுறது எப்படின்னு காணிக்கிறேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவுலில் மாற்றிட்டு எனக்கு அம்மா வீட்டுக்கு போகிறது மாதிரி இருந்துருச்சு இல்லை. ஸோ அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் அதனால் இந்த பவுலை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். இப்போ இந்த நெக்ஸ்ட் டே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த பவுலை எடுத்து வெளியே வச்சிட்டேன் ஒரு 20 minutes முன்னாடி. நம்ம டைரெக்டாக இதை வந்து இப்போ பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணுறது வந்து நார்மலாக நம்ம பேக் பண்ண முடியாது. நோ நீட் ப்ரெட் வந்து உங்களுக்கு அந்த க்ரஸ்ட்டு வரணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கேசரோலில் தான் பேக் பண்ணணும். ஸோ என்னோடது வந்து இந்த செராமிக் கேசரோல் இருக்குல்ல, அது நீங்கள் வந்து கேஸ்டாயன் இருந்துச்சுன்னா அந்த கேசரோல் கூட யூஸ் பண்ணலாம். நாப் மட்டும் பிளாஸ்டிக் அந்த மாதிரி இருக்காமல் பார்த்துக்கோங்க, அது மெட்டலில் இருக்கணும், அப்போ தான் நீங்கள் அவனில் வைக்க முடியும். ஸோ நான் இந்த கேஸ்டாயனை வந்து அவனில் வச்சு 200°C வந்து ஒரு 15 minutes ப்ரீஹீட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம கேஸ்டாயன் நல்லா ஹாட்டாக இருக்கணும். நம்ம இந்த கேஸ்டாயனுக்குள்ளாடி நம்மளோட ப்ரெட்டை வச்சு மூடி போட்டு தான் வேக வைக்க போகிறோம். அதனால் இது நல்லா ஹாட் ஆகட்டும், ஒரு 15 minutes ப்ரீஹீட் ஆகட்டும். அதுக்கடையில் நம்ம வந்து இதுக்கு ஸ்கோரிங் பண்ணிடலாம். ஓகே, ஏதாவது ஒரு ஷார்ப் நைஃபை வச்சு
சென்டரில் இப்படி லைட்டாக ஒரு கட்டு கொடுத்துருங்க. நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் பண்ணலாம். இது எதுக்குன்னா அந்த ஸ்டீம் வந்து லைட்டாக எஸ்கேப் ஆகிறதுக்கு வேண்டி. ஓகே, இப்போ நம்மளோட இந்த பேன் வந்து நல்லா ஹாட்டாக இருக்குது. இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை அப்படியே தூக்கி நான் உள்ள வச்சிட போகிறேன். இதுக்கு தான் வந்து இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ இதை வச்சுட்டு நம்ம மறுபடியும் இந்த ஹாட்டான லிட்டை வச்சு மூடி 200 degrees Celsius அவனில் ஒரு 40 minutes பேக் பண்ணோம். அதுக்கப்புறம் மூடியை திறந்துட்டு அகெயின் ஒரு 15 to 20 minutes பேக் பண்ண போகிறேன். பேக் ஆகி முடித்தோடனே எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து லிட்டு கவர் பண்ணிவிட்டு 35 minutes பேக் பண்ணேன். அதுக்கப்புறம் லிட்டை எடுத்துகிட்டு 20 minutes பேக் பண்ணேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது வந்து என்ன சொல்ல, ஒரு க்ரஸ்டியான கிட்டத்தட்ட சவர்டோ லோஃப் மாதிரி, ஆனால் வந்து பயங்கர க்ரஸ்டியாக இருக்கும். ஒரு ரஸ்டிக்கான பிரெட். ஸோ எவ்வளோ ஹாலோவாக இருக்குது பாருங்கள். இந்த சவுண்டு வரணும் பிரெட்டில். இப்போ இதை வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் நான் இதை உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி உள்ள டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். டெக்ஸ்சரை பாருங்கள், எவ்வளோ போரஸாக, எவ்வளோ சாஃப்டாக, க்ரஸ்டியாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நைட் ஆகிடுச்சு. நைட் வந்து இன்றைக்கி டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலு பராட்டா தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ரெசிபி ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வாட்டி வந்து சிம்பிளாக தான் நான் பண்ணியிருக்கேன். நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு உருளைக்கிழங்கில் வந்து ஃப்ரெஷ்ஷான இது எதுவுமே போடல, அதாவது இந்த கொத்தமல்லி கீரை அதெல்லாம் போடல. சில்லி பவுடர், சாட் மசாலா பவுடர், பெப்பர் பவுடர், உப்பு, ஜீரகப்பொடி, அவ்வளோதான். இவ்வளோ தான் ஆட் பண்ணேன். மசிச்சுட்டு நல்ல உருளைக்கிழங்கு மசித்தேன். மசிச்சுட்டு உள்ளே வந்து சூப்பராக ஸ்டஃப் பண்ணி நல்ல சுட்டு எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு ஆலு பரோட்டா வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன சொல்கிறதுக்கு, நமக்கு யூஸ்வலாக சவுத் இந்தியன்னால் ரைஸ் தான் வந்து இஷ்டம். அதே மாதிரி தான் எனக்கும். ஆனால் வந்து அடிக்கடி எனக்கு கிரேவிங் வரக்கூடிய ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலு பரோட்டா. ஸோ குட்டீஸ்க்கும் பிடிக்கும் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டின்னர் ஆலு பரோட்டா கர்டு பிக்கிள் தான். ஓகே, இதோடு இன்றைக்கி வீடியோவும் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நாளைக்கு உங்களை இன்னொரு வ்ளாகில் மீட் பண்ணுறேன். பாய்.